அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, அன்பானவர்களே, இன்றிலிருந்து வருகின்ற 17ஆம் தேதி வரை உங்கள் வீட்டு வாசலில் இதை வெய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான தகவல் சொல்லப்போகிறேன். தாமதமாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் இன்றிலாச்சும் செய்யுங்க. மகாலயபட்சம் நடக்குது, அதனால் இன்றிலிருந்து உங்கள் வீட்டில் இதை செய்யணும் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ் நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை கண்டிப்பாக செய்து பயன்பெறுமாறு முன்னோர்கள் ஆசைகள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டாபிக் போகிறதும் ஒரு சில தகவல். தன ஆஷகீதை புத்தகத்துக்கு பணம் கட்டி பதிவு பண்ணியிருக்கவங்களுக்கு முதல் புத்தகம் அனுப்பும் பணிகள் தொடங்கிவிட்டன. அதிகபட்சம் 3 நாட்களுக்குள் அனைவருக்கும் புத்தகம் வந்து சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பணம் புத்தகம் பதிவு செஞ்சுட்டு பணம் செலுத்தாதவங்க விரைவில் பணம் செலுத்தி உங்கள் குடும்பத்துக்குண்டான மந்திரத்துடன் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சந்தோஷமான அறிவிப்பு, நவராத்திரி திருவிழா வருது. அந்த நவராத்திரியை முன்னிட்டு கருங்காலி மேளா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருவிழா நடத்தலான் இருக்கும். அதாவது கருங்காலி சம்பந்தமான கருங்காலி குச்சி, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மாலை, இதை அனைத்தும் சலுகை விலையில் தரலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதை பற்றி அறிவிப்பு நாளை நமது சேனலில் வரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருங்காலியை வைத்து நவராத்திரி பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் அன்பானவர்களே. டாபிக் போயிடலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, இன்று முதல் இன்னைக்கு 3ஆம் தேதி, இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரை இந்த விஷயத்தை செய்யணும். அதாவது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு டம்ளர் நீர், அந்த நீரில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு உங்கள் வீட்டு வாசலில் வச்சிடணும். உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே, கேட்டுக்கு வெளியே இல்லை, நிலைவாசலுக்கு வெளியே ஓரமாக வச்சுருங்க. 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் போட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வச்சுருங்க. இவ்வாறு 17ஆம் தேதி இரவு வரைக்கும் நீங்கள் செய்யணும். 17ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்று இரவு வரைக்கும் இதை செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த தண்ணீர் என்ன பண்ணணும்னா, கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். செடியில் ஊற்றலாம், அல்லது கால்படாத இடத்துல கூட நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ எப்படி அப்புறப்படுத்தாலும் சரி, கால்படாத இடத்துல அப்புறப்படுத்த வேண்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த டம்ளரை இப்போ 17ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டம்ளரை கழுவிட்டு நீங்கள் மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணீர் எதற்காக அப்படின்னா, நமது ஐதீகப்படி இந்த மகாலயபட்சம் 16 நாட்களும் நமது முன்னோர்கள் பசியுடன் நம்மை தேடி வருவார்கள் என்பது ஐதீகம். அவ்வாறு நம்மை தேடி வருபவர்களுக்கு இந்த நீர் அவருடைய பசியை ஆற்றுவதற்கு உதவும் என்பதற்காக இந்த நீரை வைக்க சொல்கிறேன். மிகவும் அற்புதமான விஷயம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலான்னு எனக்கு தெரியாது. 2 நாட்கள் தாமதமாக தான் சொல்லியிருக்கேன். நான் வேலை போல அதிகம் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். நிறைய ஆன்மீக தகவல் சொல்ல 1000 விஷயங்கள் இருக்குது, ஆனால் நேரமின்மை காரணமாக என்னால் சொல்ல முடியல. இன்னையிலிருந்துனாச்சும் இதை செய்யுங்க. உங்கள் அனைவருக்கும் இதை சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணினாச்சும் இதை செய்ய சொல்லுங்கள். 1 டம்ளர் தண்ணி நைட்டில், அதாவது நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க சுத்தமாக இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 டம்ளர் தண்ணி, அது எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு தண்ணி வைக்கலாமா சாமி கேட்பீங்க, அல்லது நல்ல தண்ணி தான் வைக்கணுமா சாப்பி, அல்லது ஆர்வ தண்ணி வைக்கணுமா, எந்த தண்ணி வைத்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் போர் தண்ணியை கூட 1 டம்ளர் தண்ணி வெளியே வச்சிடுறீங்க. அடுத்த நாள் காலை எடுத்து அந்த தண்ணி அப்புறப்படுத்திட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. இவ்வாறு 17ஆம் தேதி வரைக்கும் செய்து முன்னோர்களின் ஆசைகளை பெறுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அனைவருக்கும் சொல்லுங்கள் அன்பானவர்களே. இதை அனைவருக்கும் தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.